அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முக்கோணங்களின் எண்ணிக்கை, போன கிளாஸோட கண்டினியூட்டி. போன கிளாஸ் பார்க்காதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போது போன செம்மோட தொடர்ச்சி தான். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மாதிரி மூணு சதுரங்கள் கொடுத்துட்டு இதில் முக்கோணங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். 1, 2, 3, 4, சரிங்களா? அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 1, 2, 3, 4, இங்கே 1, 2, 3, 4, ஓகேங்களா? அப்போது நமக்கு பாருங்கள் எல்லாமே 1, 2, 3, 4 தான் முடியுது. இங்கே வாங்க, இது எது கடைசியாக 4 முடிஞ்சிருக்கிறதுனால 4 × 2 = 2. அப்போது 4 × 2 எவ்வளோ? 8. அப்போது ஃபஸ்ட்டில் 8 முக்கோணம் இருக்குது, ரெண்டாவதுல 8 முக்கோணம் இருக்குது, மூணாவதுல 8 முக்கோணம் இருக்குது. அப்போது 8, 8, 8 மூணையும் சேர்த்து எவ்வளோ ஆயிடுச்சு? 24 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள், இணைப்பு புள்ளிகள் பார்த்தீங்கன்னா இது இப்படி வந்து ஜாயின் ஆகுதுங்களா? 1. அதே மாதிரி இது இப்படி போய் ஜாயின் ஆகுது, இங்கே 1, 2, இங்கே பாருங்கள் இது 3, இது 4. மொத்தமாக இதை மாதிரி சென்டரில் பாருங்கள் எத்தனை இணைப்பு புள்ளிகள் வந்துருக்குதுன்னா 1, 2, 3, 4. அப்போ 24 கூட ஒரு 4 கூட்டிடுங்க. அப்போ இதோட முக்கோணங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 28. இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செம்முக்கு என்ன வரும்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.